தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவர்க்கு ஒரு குணம் உண்டு. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழ் கொண்டு தமிழ் மக்கள் தன்னெழுச்சியோடு எழுந்து வந்தார்கள். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, there was so much of discipline. இந்த ஒரு தலைமையும் இல்லாம ஒரு இளைஞர்களால இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஒழுக்கமா இருக்க முடியுமான்னு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தண்ணி அடிச்சு அவனா உள்ள போனீங்கன்னா எங்க அம்மா தங்கச்சி உள்ள உட்காந்துருக்காங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 5 மணிக்கு கார் எடுத்து வெளில போனா கூட 100 அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் நின்று கொஞ்சம் ஸ்லோவா போங்க, லைட்டை டிம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றதுல இருந்து டே பை டே அந்த கிரௌட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் வெரி 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 பர்ஃபெக்ட் கிரௌட், வெரி டிசிப்ளைன்டு கிரௌட். நாங்கெல்லாம் பிளாக் கலர் சாரி கட்டிட்டு நாங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டில் வந்து நல்லபடியாக கலந்துட்டோம். நம்ம நாட்டோட தமிழ் பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றி நம்ம கொடுத்தோம். ஒரு தும்சம் பண்ணோம், இந்த மெரினாவே அவ்வளோ கும்பல்லாம் சேர்ந்துச்சு எங்களுக்காக. பீச்சில் போய் லைட் அடிச்சு காட்டினா தயாரிச்சே பேர் சொல்லும். சின்ன வயசுல இருந்து இப்படிலாம் பார்த்ததில்லை, இவ்வளோ பேரெல்லாம் நான் இந்த பீச்ல பார்த்ததே இல்லை. கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விட்டவங்களும் இருக்காங்க, ஆனால் சில பேர் விடவே இல்லை. தமிழர்களையும் எஸ்பெஷலி தமிழ் இளைஞர்கள் பற்றியும் ஒரு பெரிய இமேஜ் ப்ராஜெக்ட் ஆச்சு. யங்ஸ்டர்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்கு, பொலிட்டீஷியன் கையில் எதுவும் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் தான், தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் அவர் நேஷன். வேர்ல்டுலேயே ரீச் ஆன ஒரு விஷயம், யாருமே இந்த ரெக்கார்டை யாரும் பண்ணதில்லை. ப்ரொட்டஸ்ட்னு வந்தால் இந்த மாதிரி தான் வயலண்ட்டே காமிக்காமல் ஒரு ப்ரொட்டஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்கு காமிச்ச மாதிரி இனி லைஃப்பில் பார்ப்போமான்னு எங்களுக்கு தெரியல. தமிழ் உணர்வு என்கிற அடிப்படையில் பற்றிய தீ உலகெங்கிலும் வாழ்கிற அனைத்து தமிழ் குடி நெஞ்சங்களிலும் பற்றி கொண்டது. தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு அளவுக்கு இருக்கிறாங்களான்றது வந்து அன்னைக்கு தான் மக்கள் அந்த ஒற்றுமையை பார்த்தோம். இட்ஸ் அ மிராக்கிள். அந்த சமயத்தில் இங்கே இருந்தவங்கலாம் பெரிய புண்ணியம் செஞ்சவங்க. ஜல்லிக்கட்டுக்கு சத்தியமாக இனிமேல் தடையே போட முடியாது, போட்டாங்கன்னா வருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. என்றும் விழமாட்டான் இந்த தமிழன். தமிழகம் இன்றைக்கி விழமாட்டான், உலகம் இருக்க வரைக்கும் தமிழாக இருப்பான். தமிழனுக்கு இனி வீழ்ச்சி இல்லை. தமிழர்கள் என்றைக்கும் நாங்கள் வீழவே மாட்டோம். தமிழன் வீழமாட்டான், தமிழன் வீழவே மாட்டோம், வீழமாட்டோம்.